வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்தில் 39வது நாள் வந்துட்டோம். மன உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்தில் பலரும் கடந்து வந்துட்டுருக்கீங்க, கூடவே வந்துட்டுருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், ரொம்ப 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 சந்தோஷம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சித்தரின் திருமூலரின் மிக அருமையான மூடர்களாக இருக்காங்க மக்கள், அது யாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை நம்ம வரிசையாக பார்ப்போம், வேக வேகமாக பார்ப்போம். இன்றைய தினம் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியோடு கடந்து வாங்க. இன்னொரு 10 நாள் போயிட்டா 48 நாள் கடந்துடும். அதுக்கப்புறமே வந்து நான் லிஃப்ட் பண்ணி தூக்க வேண்டிய வேலை கூட குறைஞ்சிரும். 48 நாள் கடந்துட்டால் ரொம்ப 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 எளிமையாக நம்மை நாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு ஒரு நாளும் நம்ம சேமிச்சுட்டு இருக்கிற ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும். சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுவதற்கு சிறந்த வழிகளாக நம்முடைய பயிற்சி முறைகள் அபரிமிதமாக உதவும். குறிப்பாக விந்து ஜெயம் பயிற்சி மற்றும் வந்து எல்லா வகையான தவ முறைகளுமே உதவும். நம்ம பயிற்சி முறைகள் மட்டும் இல்லை, இந்திய தேசத்தில் பலர் சொல்லிக் கொடுக்குற பல பயிற்சி முறைகளுமே உதவும் தான். ஆச்சுங்களா, அதையெல்லாம் தொகுத்து தான் நாமளும் கொடுத்துருக்கோம். ஆகவே எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இன்றி யோக பயிற்சி, ஜிம்முக்கு போகிறேன், வாட்ஸ்அப் நல்ல வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுங்கள். வெட்டியாக டிவி பார்க்குறது, அது ஆற்றல் விரயம் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவான வகையில் எந்தெந்த விதத்துலையெல்லாம் ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி பாடல் பார்க்கலாங்க. மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர், மயக்கும் மது உண்ணும் மா மூடர் தேரர். மயக்குவுரு மாமாயை மாயையின் வீடும், மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே. வாழ்க வளமுடன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பலரும் தனக்காக ஒரு கருத்தை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அது சமயம், அதாவது சமயங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற. மதம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த காலத்தில் வந்து சமயம் மதம் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர் அப்படிங்கிறது அந்த சமயங்கள் இந்திய தேசத்தை பொறுத்தவரை அந்த க்ஷணத்தில் வாழ்கிற வாழ்க்கை முறை தான். எல்லா இதுலேயும் எல்லா காலத்துலேயுமே ஆச்சுங்களா, பாஸ்டிலெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்த சமயம் அப்படிங்கிறது தனக்குள்ளாக ஒரு கருத்தை விதைத்து கொண்டு அதற்கு அது அதுலேயே வந்து சிக்கி சீரழிஞ்சு இவ்வளோதான் வாழ்க்கை, இவ்வளோதான் உலகம், இதுதான். அதாவது வந்து ரொம்ப ஒரு பக்தி மார்க்கமாக ரொம்ப இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு தனக்குள்ளாக வெளி உலகங்களில் ஒரு கோட்பாடுகளை உருவாக்கி அதுலேயே மாட்டி சிக்கி அதுதான் உண்மை, அதுதான் எல்லாமே அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. அதையவே திருமூலர் பயங்கரமாக கடுமையாக சாடுறார் ஆச்சுங்களா. நான் இப்போ கூட அது பொருந்தது ஆச்சுங்களா. பல சமயங்கள் வந்து தன்னை மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கு இயலாத அளவில் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லி தடுத்து வச்சிருக்கு. மனிதன் தன்னை உணர்வதற்கே பாவம்னு சொல்கிற அளவுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் சொல்கிறாரு. மயக்கம், அது மயக்கம் தர மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அது சமய மலம் அப்படின்றாரு. மயக்கும் சமய மலம் அது மண்ணோடு போய் சேர வேண்டியது. அதை ஃபாலோ பண்ணால் அவங்க மூடராக இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுறவங்களே ஒரு மூடர் தான் அப்படிங்கிற பொதுவாக அவர் சொல்கிறத நான் அப்படியே விளக்கம் கொடுக்குறேங்க. யார் பர்சனலாக எடுத்துக்க வேண்டியது, நம்ம பொதுவாக சொல்கிறோம் எல்லாத்தையுமே. மயக்கும் நம்மை மேல்நிலைக்கு போகிறதுக்கு தடை செய்கிற விஷயங்களே அவர் அப்படி சொல்கிறார். மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர், மயக்கும் மது உண்ணும் மாமூடர் ஆச்சுங்களா. அது ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை வச்சுக்கொண்டு தூக்கி பிடிச்சிட்டு இதுதான் இதுதாங்கிறது, அது ஒரு மூடர்கள் கூட்டம் ஒன்று. அடுத்தது மதுங்கிற பேரில் அதை போதைக்கு ஏதேனும் ஒரு போதைக்குள்ள அடிமையாகி தன் ஆற்றலை விரையும் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா. மயக்கும் மது உண்ணும் மயக்கிறது, மயக்குனாலே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மது தான். அப்போது மயக்கும் மது உண்ணும் மாமூடர், இவங்களாம் தேற போகிறது இல்லை, இவங்களாம் தேரவே மாட்டாங்க. மயக்கு ஒரு மாயை ஆச்சுங்களா, மா மாயை. இது வந்து என்னென்னா ஒரு மாயையில் சிக்கியிருக்காங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தெரியுமா சொல்லுங்கள், கிரிக்கெட் காட்டுனா தெரியுமா, தெரியாது. ஏன்னா அதுக்கு தேவை வந்து தங்கம் பாத்திரம் நிறைய வச்சுருந்தாலும் புல்லு கட்ட ஒரு பாத்திரம் நிறைய வச்சுருந்தாலும் அது போய் புல்லு தான் சாப்பிடும், ஏன்னா அதனுடைய தேவை அவ்வளோதான். அதே மாதிரியே ஒரு குறிப்பிட்ட மா மாயைக்குள்ளே சிக்கியிருக்கிற மக்கள் வந்து மயக்கு ஒரு மா மாயையில் இருக்காங்க. அந்த மாயையில் இருக்கிறவங்களுக்கு மயக்கு ஒரு மா மாயை மாயையில் வீடும், மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே ஆச்சுங்களா. இப்போ அந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஆகுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அது கொஞ்சம் தெளிவு கிடைச்சாலுமே திரும்ப திரும்ப அதுலேயே மயக்கி அதுலேயே மயங்கிட்டே கிடக்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதில் தேறி வர்றதுக்கு என்ன வழின்னா பிரம்மச்சரியத்தை. நமக்கு வலிமை வேணும்ல, வலிமை இல்லைன்னா எதுலேயும் தேர முடியாது. ஆகவே அருமை சொல்லியிருக்காரு, நான் இது மறுபடி படிக்கிறேங்க. மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர், மயக்கும் மது உண்ணும் மா மூடர் தேரர். மயக்கு ஒரு மாமாயையின் மாயையின் வீடும், மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு 39வது நாளுக்கு மிக அருமையாக சித்தர்பாடல் பாட்டோம். அதே சமயத்தில் பூஸ்டர் புத்தகம் கேள்வி பதில் நினச்சி வர்றேன். சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. இன்னொரு 10 நாள் கடந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் எவ்வளோ நாள் வேணுமானாலும் கடக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஆச்சுங்களா. நான் வந்து 90 நாள் கடப்பேன், நான் வந்து 1000 நாள் கடப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதியுடைய மக்களே 48 நாள் கடந்தவங்க தான்.
ஆச்சுங்களா, இல்லைன்னா அது எப்போ வேணாலும் ஸ்லிப் ஆயிரும். 39 நாள் ஆனாலும் அதை பெருமை கொள்ள வேண்டியதில்லை. இன்னும் 10 நாட்கள் கடந்துதான் ஆகணும் கிணத்துல. முழு கிணறு தாண்டினா தான் போக முடியும். முக்கா கிணறு தாண்டி உள்ளுழுந்தாலும் கிணத்துக்குள்ளதான் விழுந்துருவோம். ஆகவே உறுதியோடு வாங்க. மீண்டும் நாளைய தினம் ஒரு சித்தர் பாடல் அருமையை பார்க்கலாங்க. இப்போ பூஸ்டர் அல்லது கேள்வி பதில் நான் நினைச்சிருக்கேன். வாழ்க வளம். அடுத்து சகோதரர் கேட்டிருக்காரு, வை குட் பீப்புள் ஆர் டை வெரி சூன். ஃபார் எக்ஸாம்பிள், சுவாமி விவேகானந்தா, சுப்பிரமணிய பாரதி, ப்ரூஸ்லி, அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஸ்பீக்கிங் பேட் அபவுட் ஹிந்துசம் அண்ட் ஹிந்து கல்ச்சர் அண்ட் ஹிந்து காட்ஸ் ஆர் லிவிங் லாங் லைஃப், ஒய் இட் இஸ் ப்ரோ. வாழ்க வளமுடன். வள்ளலார் கூட சேர்த்திக்கலாம், அவரெல்லாம் அப்படியே மறைஞ்சிட்டாரு. அதாவதுங்க, இது ஆக்சுவலாக வந்து தேவைகள் முடிஞ்சிடும், புரிஞ்சுதுங்களா? இந்த பூமியில் நாம் வந்து அச்சீவ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே இறைநிலையோடு சிவநிலையோடு அமைதியில் தவத்திலேயே இருக்கிறோம்னு வைங்களேன். இந்த உலகத்தில் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆச்சுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு எல்கேஜி படிக்கிற பையன், ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன பொம்மை பார்த்தா சந்தோஷம், குதூகலம், அது வாங்கலாம், அது பண்ணலாம், இது வாங்கலாம், இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இதே ஒரு பால்ய பருவம் வந்த பெரும்பாலான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் வந்து ஒரு 25-30 வயசு மேலே வளர்றதில்லை ஆச்சுங்களா. பரிணாம வளர்ச்சி ஸ்டேஜுக்கு போகிறதில்ல. 25-30 வயசில் 50-60 வயசுமானாலும் 25-30 வயசு மனநிலையில் தான் வாழ்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை துணை இன்பம் அப்படியே போகிறாங்க. ஒரு முறை கல்யாணமானால் அது தவறி போனால் அதை இறைவன் காட்டின வழியை நினைக்காம அடுத்த திருமணம் அடுத்தடுத்தடுத்த திருமணம் அப்படின்ட்டு, இல்லை தவறான வழியில் போய் ஆற்றல் விரயம் பண்ணுறதுன்னு அந்த ஒரு 35 வயசோடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. ஆனால் ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஆச்சுங்களா, வயிற்று பிழைப்புக்காக ஒரு காலத்தில் நம் நாட்டில் ஒரு எட்டப்பர் இருந்தாங்க ஆச்சுங்களா. அதுக்கே வீரபாண்டி கட்டபொம்மனெல்லாம் போயிட்டாரு, நல்ல தலைவர்கள்லாம் காலி. இப்போது ஊருக்கு 100 எட்டப்பர்கள் வந்தாச்சு ஆச்சுங்களா. அவன் 30-35 வயசுக்குள்ளதான் அந்த மனநிலை ஆசை இன்பம் ஓட்டம் ஓட்ட ஓட்டன்ட்டு. ஆனால் நல்லவர்களாக இருக்கிறவங்க, விவேகானந்தர் மாதிரி, வள்ளலார் மாதிரி, இந்த நம்ம வந்த இந்த பூமிக்கு சமுதாயத்துக்கு எதையாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா இந்த பூமியில் இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்றோம், உடை கொடுத்துறோம், இல்லை நாம் பண்ணுறது இல்லை, இல்லை இறையருளால் கொடுக்கப்படுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பயிற்சி, ஒரு சகோதரர் சேர்றாங்க அப்படின்னா, நான் 1 ரூபாய் சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னா, நீங்கள் போடுற அந்த தட்சணை கூட அதுதான் காரணம் ஆச்சுங்களா. அப்போ அந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி கொடுக்கணும், கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ இது போல் இந்த சமுதாயத்திற்கு நம் வாங்கின கடன் திருப்பி அடைக்கப்பட்டு அடைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த அடைப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னா, மனம் சூன்யத்தில் இருக்கிறதுனால, உலக பற்றுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால, அவங்க மறையில அவங்க இறைநிலையோடு கலந்துடுறாங்க, அப்படியே கலந்துடுறாங்க ஆச்சுங்களா. அப்போது அது சூன்ய நிலை ஆக ஆக என்ன ஆயிரும்ங்க, அப்படியே இறைநிலையோடு கலந்துடுறது தானே. அப்போ அவங்களுக்கு மரணம்ங்கிறது இல்லை, அவங்க வந்து இறைவனோடு கலந்துடுறாங்க. அப்போது அவங்க திரும்பி வரணுங்கிற தேவையும் அவங்களுக்கு இல்லை, போதும் அப்படிங்கிறது வர்றதுனால. அதே இது ஒரு சிறு குழந்தையாக எல்லா 25-30 வயசுக்குள்ளாகவே வாழும், பெருமளவு அறிவில் வளர்ச்சி அடையாது, தான் எந்த பூமியில் பிறந்தமோ அந்த பூமிக்கு துரோகம் செய்வதையே தன் வாழ்வின் லட்சியமாக, அது வயிற்று பிழைப்பாக, அதெல்லாம் வந்து ஒரு சிறு விளையாட்டுகள் இந்த உலகத்தில். அவங்க கடைசி காலத்தில் திருந்தி சரியாகி எத்தனையோ மக்கள் வாழ்க்கைக்கு எடுத்ததுக்கப்புறம், அது எத்தனை பிறவி, அடுத்தது பன்னியாக பிறப்பாங்களா மாடு எதுன்னு தெரியாது இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னிக்குட்டி, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேங்க. அதாவது வந்து ஒரு முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தெரியாதனமாக ஒரு தவறு செஞ்சிடுறார். அந்த தவறுக்கு வந்து தண்டனையாக அவரை பன்னியாக பிறக்கணும்ட்டு இறைவனால் சபிக்கப்படுகிறார். உடனே இவர், சரி நம்ம பன்னியாக பிறந்தா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து தவம் பண்ணி மேலே வந்துடலான்னு நினச்சிட்டு, அவர் வந்து தன்னுடைய வீட்டில் போய் சொல்கிறார், நான் இந்த மாதிரி சில உயிரினங்களுக்கு தவறு பண்ணேன், எனக்கு அது கடவுள்னு இறைவன் தெரியாமல் தவறு பண்ணிவிட்டு, அவை மூலமாக எனக்கு சாபம் கிடச்சி பன்னியாக பிறக்கிறதுக்கு எனக்கு ஒரு இதாக ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நான் வந்து பன்னியாக பிறந்து ஒரு சில வருடங்களில் என்னை வந்து பார்த்து, அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிற பார்த்து என்கிட்ட உண்மையை உணர்த்தி என்னை கொன்று, அப்புறம் தான் அப்போ தான் நான் வந்து விரைவில் மனிதனாக பிறந்து வந்து நான் வந்து தவமெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பையன்கிட்ட சம்சாரத்துக்கிட்ட எல்லாருமே சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. விரைவில் வந்து, ஏன்னா இந்த குடும்பம் போயிடுச்சுன்னா இதை யாருக்கிட்ட சொல்லி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து மலைச்சியிலிருந்து குதித்து தன்னை வந்து ஒரு பன்னியோடைய இதாக மாறி பிறக்கிறார். மறுபடி ஒரு சில வருடங்களில் மிகப்பெரிய ஒரு சேர்த்துக்குள்ளே அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறார் ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு. அவருக்கு வந்து பல மனைவிகள்,
பல நூறு குழந்தைகள், பன்னிக்குட்டிகள் எல்லாம் பிறந்து அப்படியே ஜகஜோதியாக அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்போ அப்போ வந்து பையன் வரான், ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சே, நம் தந்தையார் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து இறையர்களால் வந்து அப்பா இந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த குட்டைக்குள்ளே வந்து தந்தையாரை வந்து கூப்பிட்றார், அப்பா வாங்க அப்பா வாங்கன்னு. அவருக்கு வந்து முன்ஜென்மத்தில் மிகப்பெரிய யோகியாக இருந்ததுனால தெரிஞ்சுக்கிறார். வெளியில் வந்து, மகனே நான் வந்து என்னவோ மனுஷனாக பிறந்து மிகப்பெரிய தவம் பண்ணுறதுல தான் இன்பம் நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற இன்பம் எத்தனை பிறவிலையும் அனுபவிச்சது இல்லையாட்டிருக்குது, அதனால் நான் பன்னியாகவே வாழ்ந்துட்டுருக்கிறேன் கொஞ்ச நாள். எத்தனை மனைவின்னு பாரு, அழகழகான மனைவிகள், இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை குட்டிகள் பாரு, அதில் வர்ற பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் நானே கல்யாணம் பண்ணிக்கல மாட்டிருக்குது. இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், இது மனித இனத்தில் கிடைக்காது, நான் இதை அனுபவிச்சுக்கிறேன் அனுபவிச்சு அந்த பன்னியாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவ்வளோ சிலாவிச்சு அவ்வளோ அனுபவிச்சுக்கிறேன்ட்டு வாழ்ந்துட்டுருக்கிறாருங்களாம். அந்த பையன் என்ன பண்ண முடியும், அந்த பன்னியாக இருக்கிற தந்தையை கொண்டுட்டு அதுக்கப்புறம் விரைவில் வந்து ஒரு துறவியாக மாற வைக்கலான்னு தான் வராரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த அந்த சாக்கடையிலேருந்து வெளியில் வரவே முடியல. இப்போ என்ன பண்ண முடியும், அந்த பையன் என்ன பண்ணுவான், சரி இவர் இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணுமா, அப்போ இவருடைய ஆற்றல் போய் இன்னும் பல பன்னிக்குட்டிகள் போகிறது எத்தனை தலைக்கட்டில் வரப்போகிறாரோ தெரியலையே அப்படின்னு, சரி இயற்கை மரணம் வந்தால் தான் வருவாரடங்கன்னு பையன் வந்துறான். அது மாதிரி இந்த பூமியில் பிறந்து தமிழ் மொழியை ஆழ்ந்து உணர்ந்து நம் முன்னோர்கள் நமக்காக சொன்ன சித்தர் பாடல்களை எல்லாம் படித்து தெளிவாய் வர்றவங்க, அல்லது நம் பூமியில் இயல்பாகவே இருக்கும் ஆன்மீக விஷயத்தை உள்ளார்ந்த ஆன்மீக விஷயத்தை உணர்ந்து எல்லாம் வல்ல இறைவன் தனக்குள்ளதான் இருக்கான், தன்னுடைய உயிரணுவாகவே இருக்கான், எங்கே ஓட வேண்டியதில்லை தேட வேண்டியதில்லை, நமக்குள்ளதான் இருக்கா இருக்கா இருக்கான்னு தெரிஞ்சு அங்கேயே நெலச்சு நெலச்சு வாழ பழகிட்டு இருக்கிற மனிதனாக இருக்கிறவன் நம்ம, இது போல நம்ம அந்த பூமியின் அருமை பெருமைகளை உணராது தான் பெரிய ஆட்களாக நான் ஷோ காட்டிட்டு இந்த சமுதாயத்தை பால்படுத்தி மண்ணுக்கு எடுத்து அவர் பன்னிக்குட்டிகளை போல வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்க வந்து புரியாது, புரிய வைக்கவே முடியாது. தெரிஞ்சால் தெரியும், அவர் யோகின்னு அவருக்கு தெரியும், இருந்தாலும் அந்த சுழல்லிருந்து அவங்களால வெளியில் வரவே முடியாது. அப்போது அந்த முழு வாழ்க்கையை அவங்க வாழணும்னு விரும்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் அவர்களின் மரணம் எல்லாம் கேலிக்கான மரணம், கேலிக்கூத்தான மரணமாக தானே ஆகுது, நம்மளே பார்க்குறோம்ல எவ்வளோ கோடான கோடி பெரிய பெரிய ஆட்களே இருந்த இடங்கள் தெரியாமல் போகிறாங்க இல்லையா. ஆகவே அவர்கள் வாழ்க்கையை அவங்க போகட்டும், நீண்ட காலம் வாழ்கிறாங்களோ குறைஞ்ச காலம் வாழ்கிறாங்களோ, ஆனால் நாம் நம்மை உணர கிடைச்ச அருமையான வாய்ப்பாக நினச்சிட்டு வலிமையோடு இருக்கணும், நமக்குள்ளாக நிலைச்சிருக்கணும், நம்முடைய உயிரணுக்களை நாம் உணர்ந்து மேல்நிலைக்கு கொண்டுட்டு வந்து நம்ம ஆற்றலை என்றென்றும் அந்த இறைவனுக்கே சமர்ப்பணம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வரணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.